श्रौब्धस्मार्तादिकं कर्म निखिलं येन सोद्धृतं तस्मै समस्त वेदार्थविधे विकनसे नमः। नानारत्नकिरीटकुण्डलधरं पीताम्बरालङ्कृतं मालाकौस्तुभरत्नकङ्कणधरं केयूरहारान्वितं एकश्यामलविग्रहं धनुभृदां सर्वार्थिसंसोषकं वन्दे सर्वमनोहरं शुभकरं श्रीश्रीनिवासं भजे। ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஷன்னல் ஊடு கயழ்வுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோரம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி ஆண்டாள் நாச்சியார் இந்த மூணாவது பாசுரத்திலே ஓங்கி உலகளந்த என்று திருவிக்ரம அவதாரத்தை இங்கே நினைவுபடுத்துகிறாள். திருவிக்ரம அவதாரம் அந்த அவதாரத்தை நாம் அந்த அவதாரத்தினுடைய மகிமையை கேட்டாலே பாவங்களெல்லாம் விலகும் என்பதாக வேதம் சொல்கிறது. அப்படி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, உத்தமன் என்றால் அற்புதமான அந்த எம்பெருமானுடைய பெயர், உத்தமன் என்றால் மிகவும் உயர்ந்தவன், அவனை விட உத்தமமானவன் எவனும் கிடையாது என்பதாக பொருள். அப்படி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அவருடைய பெயரை நாம் பாட வேண்டும் அனுதினமும். உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் இந்த பாவை நோன்பை அவனை கொண்டே நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம். சாற்று நீராடினால் அப்படி நீராடி எம்பெருமானை சேவித்தால் என்ன கிடைக்கும் என்றால், உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் என்ன கிடைக்கும் என்றால், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு சன்னல் மூடு கயல் உகழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலைவற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் என்பதான அந்த செல்வங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அதாவது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. திங்கள் மும்மாறி என்றால் ஒரு மாதத்திற்கு மூன்று மழை, 9 நாட்களுக்கு ஒரு முறை மழை பெய்வோம். அப்படி மழை பெய்ததென்றால் விவசாயம் எல்லாம் மிகவும் செழித்திருக்கும். எல்லா விதமான தாவர ஜங்கம திரிய மனுஷாதி என்று என்பதான எல்லா விதமான உயிரினங்களும் மிகவும் க்ஷேமமாக இருக்கும். அப்படி மாதம் மும்மாறி பெய்தது என்று சொல்வார்கள். அப்படி மாதத்திற்கு மூன்று மழை பெய்ததென்றால் இந்த பூமியானது மிகவும் விசேஷமாக செழிப்பாக வளரும். அப்படி இருந்ததாம் அந்த எம்பெருமானுடைய அந்த கருணையினாலே. அப்படி அந்த காலத்திலே ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த அந்த நாட்களெல்லாம் அப்படி இருந்திருக்கின்றன. அப்படி இருந்ததனால் எப்படி செழுமையாக இருந்ததென்றால், ஓங்கு பெருசன்னல் ஊடு கயழ்வுகள ஓங்கு பெருசன்னல் ஓங்கி வளர்ந்திருந்தன. அன்ற கதிர்கள் நெற்கதிர்கள் எல்லாம் ஓங்கி ஒரு ஆள் தெரியா நடந்தால் கூட தெரியாது. அப்படி உயரமான செங்கதிர்கள் வளரக்கூடிய வயல்கள் நிறந்ததாக இருந்திருக்கின்றன. அப்படி ஓங்கு பெருசன்னல் அந்த சென்னல் வயலிலே ஊடு கயல் உகழ என்று மீனானது துள்ளி குடித்து விளையாடுகின்றதாம். அப்படி நீர் நிலம் நீரானது மிகவும் சமர்த்தியாக இருந்திருக்கிறது. அப்படி அந்த நீரானது சென்னல் அந்த வயலிலே விளையாடக்கூடிய அளவிற்கு நீரானது சமர்த்தியாக இருந்திருக்கிறது. அந்த கயல்களெல்லாம் விளையாடி இருக்கின்றன அந்த வயல் வெளியிலே. அப்படி விளையாடக்கூடியதான கயல்கள் விளையாடக்கூடியதான வயல் செழிப்பான வயல். பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப குவளை மலர்கள், அந்த குவளை மலர்கள் அந்த ஆதவனை பார்த்து விரியும் பொழுது அந்த மகரந்தத்திலே எடுக்கக்கூடிய அந்த தேனை எடுப்பதற்காக வண்டுகள் செல்கின்றன. அப்படி செல்லும் பொழுது அந்த மகரந்தத்திலே இருக்கக்கூடிய அந்த தேனை எடுத்த வண்டுகள் மயங்கி அதிலேயே உறங்கி விடுகின்றனவாம். அப்படி பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப அப்படி கண்படுப்ப கண் துயின்று விடுகின்றனவாம் அந்த வண்டுகள். அப்படி ஒரு அற்புதமான அந்த இயற்கை காட்சியை எவ்வளவு செழுமையாக இருந்திருக்கிறது நம்முடைய அந்த தேசமானது என்பதை ஆண்டாள் நாச்சியார் விளக்கியிருக்கின்றார். பூங்கு வளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்கக்குடன் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அப்படி பசுக்கள் எல்லாம் எப்படி சொல்கின்றதென்றால்,
தன்னுடைய உலையிலிருந்து பார்க்க பால் பால் கடல் போல பாலை வந்து தேங்காதே புக்கிருந்து சீர்த்த உலை பற்றி, அப்படி ஒரு அணையிலே தேக்கி வைத்த தீரானது புக்கிருந்து சீர்த்த உலை பற்றி எப்படி சீறிக்கொண்டு அந்த தீர்த்தம் வருகிறதோ அதை போல பாலானது அந்த பசுக்களிடமிருந்து குடம் குடமாக அனுகிரகம் செய்கின்றதாம். அப்படி சீர்த்த உலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் குடம் குடமாக பால்களை கொடுக்கக்கூடிய பசுக்கள், அப்படி அந்த பசுக்கள் நிறைந்ததான ஒரு அந்த தேசமானது இருக்கின்றது. இப்படியான ஒரு அற்புதமான வளம் நிறைந்த பூமி நம்முடைய தமிழ்நாடு. அதனால தான் ஆண்டாள் நாச்சியார் அதனை அப்படி ஒரு அற்புதமாக பாடியிருக்கிறார். அப்படி வளங்கள் நிறைந்திருந்தால்தான் மக்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்க முடியும். எல்லா விதமான அந்த சத்துக்களும் நமக்கு கிடைத்து நம் எல்லா ஆரோக்கியமாக இருப்போம். அப்படி அந்த வளங்கள்லாம் நிறைந்ததான இந்த தேசம் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இப்படி எம்பெருமான் ஓங்கி உலர்ந்த உலகளந்த எம்பெருமான், அப்படி ஓங்கி உலகளந்த எம்பெருமானை பாடினால் என்ன கிடைக்கும் என்றால், இப்படி மாதம் மும்மாறி பொழியும் பூங்கு வளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த உலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து, அப்படியான செல்வங்கள் நிறைந்ததாக இருக்கும் அந்த ஓங்கி உலகளந்த பெருமானை பாடினால் என்று ஆண்டாள் நாச்சியார் சாதிக்கிறார். இந்த பாசுரத்திலே மூணாவது பாசுரத்திலே முதல் பாசத்திலே பரம், அடுத்த பாசத்திலே யூகம், இந்த மூன்றாவது பாசத்திலே விபவம் என்பதான அந்த விபவாவதாரம். எம்பெருமான் பரமபதத்திலே இருக்கின்றான், ஷீராப்தியிலே இருக்கின்றான், அடுத்த நிலையான அவதாரம் என்பதான மூன்றாம் நிலைக்கு அவன் வருகின்றான் நம்மளை ரட்சிப்பதற்காக. அவதாரம் நரசிம்மர் வாமனர் என்பதான அந்த அவதாரம். அப்படி அந்த அவதாரத்திலே இந்த திருவிக்ரமாவதாரம், அவதாரங்களிலே இந்த அவதாரம் மிகவும் விசேஷமானது. வேதங்களாலேயே சொல்லப்பட்டது, வேத காலத்திலேயே ஏற்பட்டதான அவதாரம். இந்த திருவிக்ரம அவதாரம் எடுத்துதான் அந்த எம்பெருமானை பாடுவதன் மூலம் இந்த பாசுரத்திலே விபவாவதாரத்தை ஆண்டாள் நாச்சியார் புகழ்ந்து உரைக்கின்றார். அப்படி அந்த விபவாவதாரத்தை நாம் கொண்டாடி எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றோம் என்றால் இந்த வளங்கள்லாம் செழிக்கப்பெற்று என்றும் நிறைந்திருந்து நாம் எல்லா வளங்களும் பெறுவோம் என்பதாக ஆண்டாள் நாச்சியார் சாதிக்கின்றார். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.